எங்கேயும் எப்போதும் BTM Jack Mackerel is always number one. BTM na tin fish, tin fish na BTM. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். தாயகம் மற்றும் புகலிட நாடுகளில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தில் கரிநாள். ஐரோப்பிய நகரங்களில் நாளை நீதி கோரும் போராட்டங்கள். வடபகுதி கடற்தொழிலாளரின் போராட்டத்தால் ஸ்ரீலங்காவுக்கு அச்சம். போராட்டங்களுக்கு அவசர தடை உத்தரவு. கடற்தொழிலாளர்களை சமாளிக்க முடியாமல் திரும்பிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. கிழக்கு போராட்டக்காரர்களுடன் சென்ற சுமந்திரனும் சாணக்கியனும். ராகுல் காந்தியின் நாடாளுமன்ற உரையால் உள்ளூர் உலக அதிர்வுகள். தமிழகம் குறித்த அவரது கருத்துக்கு பாஜக பிரபலங்கள் விமர்சனம். அமெரிக்காவின் தாக்குதலில் IS தலைவர் சிரியாவில் பலி. வெள்ளை மாளிகையிலிருந்து ஜோ பைடன் வழிநடத்திய தாக்குதல். பிரித்தானியாவில் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களில் பெரும் உயர்வு. குடும்பங்களின் செலவீனத்தை சமாளிக்க உள்ளூராட்சி வரியில் நிவாரணம். இனி விரிவான செய்திகள். ஜால்குடாவில் இடம்பெற்று வரும் கடற்தொழிலாளர்களின் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதால் அச்சமடைந்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று அவசரமாக காவல்துறையூடாக நீதிமன்ற தடை உத்தரவை பெற்று போராட்டங்களுக்கு தடை செய்துள்ளது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு கடற்தொழிலாளர்கள் போராடிய நிலையிலும் இந்த நகர்வு எடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை போராட்ட இடத்திற்கு சென்ற ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் இன்று முறுகல் நிலை ஏற்பட்ட பின்னணியிலும் இந்த தடை உத்தரவு வந்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய போராட்டங்களை மையப்படுத்தி IPC தமிழின் செய்தியாளர் சண்முகராசா ராகுதீஸ் அங்கு நேரடியாக திரட்டிய கள நிலவர பதிவு அறிக்கையிடல் தொடர்கின்றது. இந்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, தற்பொழுதும் அதிகளவான மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் இந்த பகுதியில் அதிகளவான இன்றைய தினம் அதிகளவான இராணுவத்தினரும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சற்று பரபரப்பான ஒரு சூழல் இங்கு நிலவுவதை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இந்த போராட்டத்துக்கு போராட்டம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த போராட்டம் மேலும் வலுப்பெற்றுள்ளதை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த போராட்டத்துக்கு வடமராட்சி கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு மற்றும் வடபகுதியில் உள்ள கரையோரங்களைச் சேர்ந்த அனைத்து மீன்பிடி அமைப்புகள் மற்றும் கடத்தொழிலாளர் சங்கங்கள் அனைத்தும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றனர். அதனால் இந்த போராட்டம் மேலும் வலுப்பெற்றிருப்பதை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இன்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான MA சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் வருகை தந்திருந்தவர் இந்த போராட்டத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் சட்டத்தரணி சுகாஸ் அவர்களும் இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். இந்திய மீன்பிடி படகுகளின் அத்துமீறலை கண்டித்தும் இந்திய இழுவை படகு மோதி உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படும் வத்திராயன் பகுதியைச் சேர்ந்த இரண்டு கடற்தொழிலாளர்களுக்கு நீதி கோரியும் பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியில் தொடர்ந்தும் நான்காவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்திய கடற்தொழிலாளர்களின் அட்டூழியத்தினால் தமது மீன்பிடி வேலைகளை இழந்திருந்த வடமராட்சி பொலிகண்டி கடற்தொழிலாளர்களில் ஒருவர் தனக்குத்தானே தீயிட்டு உயிரை மாய்க்க முற்பட்ட நிலையில் சக கடற்தொழிலாளர்களினால் காப்பாற்றப்பட்டுள்ளார். பொலிகண்டி கிழக்கு கடற்தொழிலாளர்கள் சங்கத்தின் முன்பாக இன்று முற்பகல் 9:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதுடன் குறித்த கடற்தொழிலாளரின் மீன்பிடி படகு முற்றாக எரிந்து நாசமாக்கியுள்ளது. அத்துடன் வடமராட்சி கடற்தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு மேலும் வலுச்சேர்க்கும் வகையில் யாழ் மாவட்ட செயலகத்தின் இரண்டு பிரதான வாசல்களையும் முடக்கி அதற்கு முன்பாக அமர்ந்திருந்து கடற்தொழிலாளர்கள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். அத்துடன் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியை மறைத்தும் கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்ததால் யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் போக்குவரத்தும் சில மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது. போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் புலனாய்வாளர்கள் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதேவேளை இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலை கண்டித்தும் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாதக்கலில் வீதியை முடக்கி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மாதக்கல் கிராமிய கடற்தொழிலாளர் அமைப்புகள் இணைந்து துறைமுக சந்தையில் படகுகள் விலைகளை வீதியில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்நிலையில் இன்று வியாழக்கிழமை பருத்தித்துறை காவல்துறையினர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் கடற்தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி விண்ணப்பம் செய்திருந்தனர். வீதியை மறித்து கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்ததனால் வீதியூடான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல், கொரோனா தொற்று பரவல் அபாயம் உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி காவல்துறையினர் கடற்தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தடை கோரியிருந்தனர். காவல்துறையினரின் விண்ணப்பத்தை கருத்தில் கொண்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் கடற்தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தடை விதித்து கட்டளை பிறப்பித்துள்ளது. நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் வீதி மறியலில் ஈடுபட்டுள்ள கடற்தொழிலாளர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். எனினும் இதற்கு கடற்தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் காவல்துறை விசேட அதிரடி படையினரும் போராட்ட இடத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நாங்கள் இங்கு ஐபிசி தமிழ் செய்தி பிரிவாக நாங்கள் கள விஜய் மேற்கொண்டு உங்களுக்கான செய்திகளை தொடர்ந்தும் வழங்கி கொண்டிருப்போம். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக பருத்தித்துறை சுப்பிரமடம் பகுதியிலிருந்து நான் சண்முகராசா ரகுதி. இந்த நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக இணக்கப்பாடு ஒன்றை எட்டும் நோக்குடன் போராட்ட இடத்திற்கு பருத்தித்துறை சுப்பிரமடம் பகுதிக்கு சென்ற ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதேச கடற்தொழிலாளர்களுடன் முரண்பட்டதுடன் விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்புடன் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். யாழ் வடமராட்சி போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு சென்று இணக்கப்பாட்டை எட்டும் வகையில் பல தரப்பினரும் கடற்தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்த போதிலும் எந்தவிதமான உடன்பாடுகளும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேரில் சென்று பிரதேச கடற்தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தார். உறுதிமொழி தந்தால் அதெல்லாம் சரி வர மாட்டேன் கூட ஆகாது. நஞ்சன் சரி எழுது உறுதிமொழி தாரன் அவன் வந்துட்டான். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் என்றால் அவனை வராமல் நான் பார்த்து கொள்றேன். நான் பார்க்கிறேன் சொல்றேன். அவன் வந்தால் அவன் கைது செய்யப்படுவான். சட்டவிரோத தொழிலுக்கு இனிமேல் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அப்படி மீறி வந்தால் அவர்கள் கைது செய்யப்படும். கோரிக்கைக்கு நங்க என்னட்ட சொல்லி நான் நேவிட்ட சொல்லி நேவி தடுக்க போயிக்கல. இந்திய தரப்புல 7 பேர் ஏற்கனவே போன வருஷம் செத்தவன் அவர்கள் உயிர் இல்லையா? அவர்களும் உயிர் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நீங்கள் அதை ஆதரிக்க இல்லை. நீங்கள் எல்லாரும் எதிர்த்து அறிக்க விட்ட நீங்கள். அப்ப நான் என்ன நேவிட்ட கேட்கறத பிடிக்க சொல்லி நான் வெளிப்படையா சொல்லுவேன். கடற்தொழிலாளர்களின் போராட்ட கொதிநிலைக்கு மத்தியில் வடமராட்சி கடற்தொழிலாளர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோர் இன்று நேரில் சென்று சந்தித்துள்ளனர். இதன்போது கடற்தொழிலாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட எம் ஏ சுமந்திரன் கடற்தொழிலாளர்களின் போராட்டங்கள் தொடர வேண்டும் எனவும் கடற்தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
இது சட்டத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல. இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இது சட்டத்துக்கான போராட்டம். சட்டத்தை அமுல்படுத்தும்படியாக நாங்கள் உரத்து அரசாங்கத்திடத்திலே கேட்கிற போராட்டம். சட்டத்தை அமுல்படுத்துகிறவர்களிடத்திலே நீங்கள் சட்டத்தை மீறுகிறவர்களை கைது செய்யுங்கள் என்று சொல்லுகிற போராட்டம். சட்ட மறுப்பு போராட்டம் அல்ல, இது சட்டத்தை அமுல்படுத்துகிற போராட்டம். இந்த வித்தியாசம் சட்டத்தை அமுல்படுத்துகிறவர்களுக்கு தெரிய வேண்டும். இந்த போராட்டத்தை தடை செய்வது என்பது சட்டத்தை அமுல்படுத்தாமல் இருப்பதை அனுமதிக்கிறதாக இருக்கும். ஆகையினாலே நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் எடுத்து செல்லப்பட்டால் நாங்கள் நீதிமன்றத்திலே சென்று இந்த விடயத்தை கையாளுவோம். இதிலே பாரிய கொடூரம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. உயிர்கள் பலியாக்கப்பட்டிருக்கின்றன. தடை செய்யப்பட்ட சட்டவிரோத இழுவை படகுகளினாலே எங்களுடைய மீனவர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. அதை தடுக்குமாறுதான் நாங்கள் கேட்கிறோம். சட்டத்தை உபயோகிக்குமாறு கேட்கிறோம். ஆகையினாலே அவர்களுக்கு எதிராக உபயோகிக்க வேண்டிய சட்டத்தை உபயோகிக்காமல் எங்களுக்கு எதிராக நாங்கள் வீதியை மறைத்திருக்கிறோம் என்பதற்காக நீதிமன்ற உத்தரவுகளை பெறுவது நியாயமான ஒரு விடயம் அல்ல. ஆகையினாலே இந்த போராட்டம் நீடிக்க வேண்டும். இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே இல்லாவிட்டால் இன்னொரு இடத்திலே அது நடத்தப்படும். ஆகையினாலே எங்களுக்கு பின்னால் ஒவ்வொரு இடத்துக்கும் போலீசார் ஓடி ஓடி வந்து வேணுமென்றால் நீதிமன்ற உத்தரவுகளை பெறட்டும். எங்களுடைய மீனவர்களுக்காக, இலங்கையிலே வாழும் மீனவர்களுக்காக தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் அவருக்கு அந்த பதவி என்னதுக்கு? இந்த மாவட்டத்திலே இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் கூட இன்று அவர் மீன் கடல் தொழில் அமைச்சராக இருக்கிறதுக்காக உழைத்தவர் இருக்கலாம். நிச்சயமா இருப்பீங்க, ஒரு சிலர் இருப்பீங்க. உங்களுக்காகலாவது ஒரு எழுத்து மூலம் எடுத்து கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமா, பெரிய வேலையாது. நான் முதல் பகுடி மாறி சொன்னேன், அவருக்கு சில எழுத தெரியாதோ தெரியாது இல்லை இருக்கலாம். ஏன்னா இல்லாவிட்டால் ஒரு ரெண்டு உயிர்கள் இழந்ததுக்கு பிறகும் அதை செய்ய முடியாவிட்டால் அவருடன் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அவருடன் நீதி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. தமிழ் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை நிறைவேற்றுவதற்கு கூட முடியாத டக்ளஸ் தேவானந்தா கடற்றொழில் அமைச்சு பொறுப்பில் தொடர்ந்தும் நீடிப்பதற்கு தகுதி அற்றவர் எனவும் எம் ஏ சுமந்திரன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் அதை செய்ய வேண்டும். ஆனபடியால் தான் அந்த அதிகாரம் உள்ளவர்களிடத்தில் இருந்து எழுத்து மூல உத்தரவாதத்தை கேட்கிறார். இல்லையென்றால் அமைச்சர் இவர்களை ஏவிவிட்டு பிறகு இவர்கள் சட்டவிரோதமாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு மேலேயும் குற்றத்தை சுமத்தி இவர்களையும் அவர்களையும் நடுக்கடலிலே மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் அமைச்சருடைய நிகழ்ச்சி நிரல். அதற்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் கோபத்தோடு சொல்கிறோம், உங்களால் முடியாவிட்டால் நாங்கள் போய் கொண்டு வருகிறோம் என்று பல தடவைகளிலே செய்திருக்கிறோம். நேற்று முன்தினம் கூட செய்தோம். ஆனால் அதற்காக அப்படித்தான் இந்த நாட்டினுடைய சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கிடையாது. அவர் ஒரு தன்மானமுள்ள ஒரு அமைச்சராக இருந்தால் அவருடைய விடயப்பொருள் இது. இந்த விடயப்பொருளில் இருக்கிற சட்டத்தை, அதுவும் வெறும் சட்டம் அல்ல, தன்னுடைய மக்களுடைய நலனுக்காக இருக்கிற அந்த சட்ட பொறிமுறையை அவர் நடைமுறைப்படுத்த தவறிக்கொண்டு நீங்கள் விரும்பினால் நீங்க செய்யுங்க, நான் இங்க இப்போ கரையில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது மிக மிக மோசமான ஒரு செயற்பாடு. எந்தவித பொறுப்பும் இல்லாமல் அவர் பேசுகிற ஒரு பேச்சு. ஆனபடியால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த பதவியிலே இருப்பதற்கு அவருக்கு இனிமேல் அருகதை கிடையாது. வடபகுதி கடற்றொழிலாளர்களையும் இந்திய கடற்றொழிலாளர்களையும் மோத வைக்கும் சதி முயற்சியில் சில தரப்பினர் ஈடுபட்டுள்ளதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர் தபத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்தார். ஜால் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இரு தரப்பினருக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தியவர்களுக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார். எங்களுடைய மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே ஏதோ ஒரு சதித்திட்டம் நடைபெறுவது போல எங்களுக்கு தோற்றம் அளிக்கிறது. அதிலே உண்மைத்தன்மையும் இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இது கூட எங்களுடைய தமிழர் தேசம் என்பது எப்படி இன்னொரு அந்நிய தேசமாக, அந்நிய நாடாக பார்க்கப்படுகிறது என்பதற்கு இந்த பிரச்சனை கூட ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், அடிப்படையிலே ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினம் என்பது எங்களுக்கு கரினால் எங்களை ஒரு தனி தேசமாக ஒதுக்கிக் கொண்டு எங்களுக்கான நீதியை தராமல் எங்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் வளங்களையும் நிலங்களையும் அனைத்தையும் பொருளாதாரத்தையும் அளிக்கின்ற ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி இதற்குள்ளே இருக்கிறது. கடல் வளம் என்பது எங்களுடைய தமிழர் தேசத்துக்கு மிக முக்கியமான வளம். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழ் மொழி அடிப்படையில் எங்களுடைய தமிழக உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள், அவர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டங்களுக்கு பல்வேறு பரிணாமங்களிலே பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களோடு தேவையற்ற விதத்திலே முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே எந்த சக்திகள் அதில் ஈடுபட்டாலும் அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு நீதியான நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக இதற்கு ஆதரவு குரல் எழுப்புகின்றோம். இந்திய கடற்றொழிலாளர்களின் இழுவை மடி தொழிலுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் இழுவை மடி படகுகளுக்கு அனுமதி வழங்குமாறு கோரி புத்தளம் கற்பட்டி பிரதேச மீனவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர்.
புத்தளம் கற்பட்டி கலப்பில் இழுவை மடி படகுகளை பயன்படுத்தி கடற்தொழிலாளர்கள் இறால் தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதற்கு கடந்த ஆண்டு இறுதியில் தடை விதித்துள்ளது. இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து இன்று புத்தளம் கற்பட்டி முகத்துவாரத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் கற்பட்டி பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று நிறைவடைந்திருந்தது. இதன்போது பதாதைகளை ஏந்தியவாறு, கருப்பு கொடிகளை ஏந்தியவாறும், கையில் அணிந்தவாறும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 40 வருடத்திற்கு மேலாக ஜீவனோபாயமாக செய்து வரும் ரால்படி தொழிலை தொடர்ந்தும் மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்குமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கல்பிட்டு இழுவ படகு தொழிலை செய்துகிட்டு வரோம், திடீரென்று 45 நாளுக்கு முன்னால் இந்த தொழிலை எந்த ஒரு தகவலும் இல்லாமல் நிப்பாட்டி போட்டாங்க. அதால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏனைய பிரதேசங்களில் இந்த தொழிலை செய்கிறாங்க, எங்களுக்கு தொடர்ந்து செய்ய இதுக்கு அனுமதியை பெற்றுத்தரணும் ஜனாதிபதி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இழுவ படகு ரால் பிடிக்கிற இது இந்த வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்றோம் இந்த ராள்களை, இதால இந்த நாட்டுக்கு டாலர் கூடுதலாக வருது. இந்த ராளால இதை இப்படி நிப்பாட்டினா இந்த நாட்டுக்கு வருமானங்கள் குறையும். இதை தாழ்மையுணர் எல்லா பக்கம் செய்யற மாதிரி எங்களுக்கும் இதை முன்னுக்கு எடுத்து செல்ல தாழ்மையுணர் ஜனாதிபதி அவசரம் தரணும். இதுக்கு இப்ப ஒரு பதிலும் இல்ல, கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஏனைய பிரதேசங்கள்ல இந்த தொழில செய்யறாங்க. இந்த யாழ்ப்பாணம், மன்னார் எப்படி செய்யணும், இலங்கை இந்தியாவுக்கு எதிராக தான் இந்த பணத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியா டாலர் வந்து இலங்கையில வந்து அவளத்தையும் கொண்டு போறாங்க. ஆனா எங்களை நாங்கள் நோமலை செய்யற தொழில நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்பைக்கு முல்லைத்தீவு குருந்தூர் மலைக்கு செல்ல தடை இல்லையென ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாளை அங்கு செல்ல உள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். முல்லைத்தீவு ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாளைய தினம் நாங்கள் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, நாங்கள் சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டிலே வாழுகிறோம் என்பதை பிப்ரவரி 4ஆம் தேதியே உலகத்துக்கு எடுத்து காட்டுகிற ஒரு நடவடிக்கையாக குருந்தூர் மலைக்கு அதிகாலையிலே செல்ல இருக்கிறோம். இது சம்பந்தமாக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஸ்ரீதரன், திரு நிர்மலநாதன், இங்கே இருக்கிற திரு ரவிகரன், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர், இவர்கள் மூவரும் அதிலே மனுதாரர்கள். நான் அந்த வழக்கிலே ஆஜராகிறேன். அந்த வழக்கிலே பிரதிவாதிகளாக குறிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நீதிமன்றத்திலே வந்து அங்கே நாங்கள் செல்வதற்கு தடை ஏதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே தடை ஏதும் இல்லை என்றால் நாங்கள் நாளைக்கு அங்கே செல்ல போகிறோம். செல்வதை யாராவது தடுத்தால் அதை அந்த நேரத்திலே நாங்கள் எதிர்கொள்வோம். காலையிலே நாங்கள் சேர்ந்து அந்த இடத்துக்கு செல்லுவதென்று சென்ற 29ஆம் தேதி கிளிநொச்சியிலே பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நடத்தின கூட்டத்திலே, தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தினர் நடத்தின கூட்டத்திலே தீர்மானம் எடுத்தோம். அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் மாநாட்டிலே நான் சொல்லுகிற போது இந்த விவரங்களை சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் திடீரென்று சில விடயங்களை அறிவிப்போம், அதற்கான காரணங்கள் உண்டு என்று சொல்லியிருந்தேன். அதைத் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் அதற்கு அடுத்த நாள் 30ஆம் தேதி வவுனியாவிலே நடந்த போது இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு இதில் இணைந்து கொள்வதாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் இணைந்து நாங்கள் இந்த செயற்பாட்டிலே நாளை ஈடுபடுவோம். இலங்கையின் 74வது சுதந்திர நாள், தமிழ் தேசத்தின் கரிநாள் எனும் துணிப்பொருளில் நாளை முள்ளிவாய்க்காலில் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் மற்றும் குடிசார் சமூக அமைப்புகள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. ஒடுக்குமுறையினுடைய உச்ச வடிவம் தான் மக்களை கொத்து கொத்தா கொலை செய்யற, அந்த மக்களை கொத்து கொத்தா கொலை செய்த அதி உச்சமான இடம் தான் முள்ளிவாய்க்கால். ஆகவே முள்ளிவாய்க்கால்ல இருந்துதான் எங்களுடைய அடுத்த போராட்டத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய தலைமையில் நாங்கள் எல்லோரும் அணிதிரண்டு எங்களை இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கிறதுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினர் ஆகிய நாம் வினயமாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா இந்த சுதந்திர தினத்தை இந்த கரிநாளாக அனுஷ்டிப்பதன் மூலம் நாங்கள் 2 பணிகளை செய்கின்றோம். ஒன்று, நாங்கள் வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்டு வருகின்றோம். இந்த சுதந்திர தினம் என்பது எங்களை ஒடுக்குவதற்கான ஒரு அனுமதி பத்திரம் என்பதை நாங்கள் உலக ரீதியாக வெளிப்படுத்துகின்றோம். இரண்டாவது, இந்த ஒடுக்குமுறையினுடைய வரலாறு எவ்வாறு இருந்தது என்பதனை எங்களுடைய புதிய தலைமுறைக்கு நாங்கள் விழிப்புணர்வூட்டுவதற்காக கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியையும் நாங்கள் செய்கின்றோம்.
இது வெறுமனவே ஒரு தினம் அல்ல, இது ஒரு பெரும் பணியை காத்திருக்கின்ற ஒரு தினம். ஆகவே இதில் எந்தவித கட்சி வேறுபாடுகள் தன்னவர் வேறுபாடுகள் இருக்கலாம், அவற்றை எல்லாவற்றையும் கடந்து இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தின நிகழ்வை ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் ரஞ்சித் மெல்கம் ஆண்டகை தீர்மானித்துள்ளதாக அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், பொருளை சகல புனிதர்களின் தேவாலயத்தில் இடம்பெற்ற கைக்குண்டு மீட்பு சம்பவம் போன்ற எதிர்மறையான செய்கைகளுக்கும் இந்த முடிவிற்கும் காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும், ஹர்தினால் இதற்கு முன்னர் அனைத்து சுதந்திர தினத்தின் போதும் விசேட ஆராதனை ஒன்றை நடத்துவார். தேசிய ரீதியில் நடைபெறும் ஒரு சிறப்பு ஆராதனை அது. இதுவரை அந்த சிறப்பு ஆராதனை பொருளை சகல புனிதர்களின் தேவாலயத்தில் தான் நடைபெற்றது. இவ்வாறான பின்னணியில் இங்கு அப்பாவிகளை சித்திரவதை செய்து அவர்களை துன்புறுத்திய சம்பவங்களினாலும் கைக்கொண்டு மீட்கப்பட்ட ஒரு இடம் என்பதாலும் இந்த சூழ்நிலையால் மிகவும் கவலைக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஹர்தினால் அந்த சிறப்பு ஆராதனையை அங்கு நடத்தாமல் இருக்க தீர்மானித்துள்ளார். இருந்தாலும் எமது ஏனைய தேவாலயங்களில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் இடம்பெறும். இது வளமையான ஒரு விடயம். அதேபோல் ஹர்தினால் இம்முறை சுதந்திர தின தேசிய வைபவத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்க தீர்மானித்துள்ளார். இதற்கு காரணம் இருக்கின்றது. ஹர்தினாலின் சுதந்திர தினம் குறித்த ஊடக அறிக்கையில் அவர் பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு ஸ்ரீலங்காவின் சுதந்திர தின மன்னிப்பு கிடைக்கும் என தான் உறுதியாக நம்புவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கவை இன்று காலை சிறைச்சாலையில் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மனிதாபிமான அடிப்படையில் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு மன்னிப்பு வழங்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பொதுமக்களுக்கு வழங்குவதன் மூலம் பொதுமக்களுக்கு சேவை செய்தால் அவர் விடுவிக்கப்படுவார் என தான் நம்புவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை பொது மன்னிப்பு வழங்குவதற்கான பட்டியலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க முதலிடத்தில் இருக்க தகுதியானவர் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் 197 கைதிகள் நாளைய விடுதலை செய்யப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளை கொண்டாடப்பட உள்ள ஸ்ரீலங்காவின் 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதிகளுக்கு விடுதலை வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க குறிப்பிட்டார். அதற்கமைய மக்கர சிறைச்சாலையில் 20 கைதிகளும், கேகாலை சிறைச்சாலையில் 18 கைதிகளும், வெலிக்கடை சிறைச்சாலையில் 17 கைதிகளும், களுத்துறை சிறைச்சாலையில் 13 கைதிகளும் நாளை விடுதலை செய்யப்பட உள்ளனர். போகம்பரை மற்றும் மட்டக்களப்பு சிறைச்சாலைகளில் இருந்து தலா 11 கைதிகளும், வாரியப்பள சிறைச்சாலையில் இருந்து 10 கைதிகளும் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட உள்ளனர். இதேவேளை பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 27 பேர் விரைவில் விடுதலை செய்யப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் அலி சப்ரி அண்மையில் கூறியிருந்தார். இதற்கமைய பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 பேரை பிணையில் விடுவிக்க ஏறாவூர் பதில் நீதவான் நேற்று உத்தரவிட்டிருந்தார். மேலும் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 9 சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழீழ விடுதலை புலி சந்தேக நபர்களை விடுதலை செய்வதன் ஊடாக வெளிநாடுகளில் உள்ள தமிழ் பிரிவினைவாதிகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைவதை தடுக்க முடியும் என பொதுபல சேன அமைப்பின் தலைவர் கலக்குட அதே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலி எனும் சந்தேக நபர்களை தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடயத்தை அடிப்படையாக கொண்டே வெளிநாடுகளில் வாழும் தமிழ் பிரிவினைவாதிகள் அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறையில் இருக்கும்போது தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய மற்றும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிறைய பேர் என்னை வந்து சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை கதைகளை கூறினார்கள். அவர்களுக்கு என்ன ஆனது, இந்த நிலையில் இந்த நிலைக்கு ஆளாக்குவதற்கு என்ன காரணம் என்பவற்றை என்னிடம் தெரிவித்தார்கள்.
பல்வேறு சந்தர்ப்பங்களில் எமது ஜனாதிபதியிடமும் நாம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளோம். தற்போது யுத்தம் முடிவடைந்து விட்டது. இந்த காயங்களை மீண்டும் மீண்டும் கீற வேண்டாம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கைதிகளுக்கு கட்டாயம் விடுதலை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என நாம் அவரிடம் கோரிக்கை விடுத்தோம். ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகளில் தமிழ் பிரிவினைவாத குழுக்கள் இதையும் ஒரு அடிப்படை காரணமாக கொண்டுதான் எம் நாட்டிற்கு எதிராக ஒன்றிணைகின்றார்கள். ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டது. விசேடமாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் பகுதிகளில் சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே கைதிகளின் பெற்றோர்களுடைய ஒரே வேண்டுகோளாக காணப்பட்டது. இதை நாம் ஜனாதிபதியிடமும் தெரிவித்துள்ளோம். அப்படி செய்தால் நிச்சயமாக பிரிவினைவாத குழுக்கள் கூட்டு சேர்வதை தடுக்க முடியும். காரணம், யுத்தம் முடிந்துவிட்டது. அந்த நேரத்தில் தென்னிலங்கை இளைஞர் அங்கிருந்தால் அவரும் தமிழீழ விடுதலை புலி அமைப்பை சேர்ந்தவர்தான். அதுதான் யதார்த்தம். ஆகவே பிப்ரவரி 4 தேதி நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியும். இலங்கையில் உள்ள குடிசார் சமூகத்துடனும் புலம்பெயர் சமூகத்துடனும் கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை ராஜபக்ஷ அரசாங்கமே குழப்பியதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் கருத்து வெளியிட்ட அவர், நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த முயற்சிகளை தற்போதைய இந்த அரசாங்கம் முன்னெடுக்க முயல்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் நல்லிணக்கம் குறித்து உண்மையான அக்கறையை வெளிப்படுத்த வேண்டுமெனவும், அது மிகவும் நெருக்கடியான தருணத்தில் முழு நாட்டுக்கும் அவசியமான விடயம் எனவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாட்டின் பொருளாதார தடைகளும் ஏனைய சர்வதேச நெருக்கடிகளும் தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2019 பின்னர் தாமரை மொட்டு அரசாங்கம் ஆரவாரத்துடன் முன்னெடுத்த ஜெனிவா நடவடிக்கையில் இருந்து விலகுதல் என்ற செயற்பாட்டின் பின்னணியிலே அரசாங்கத்தின் தற்போதைய முயற்சிகளை ஆராய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர்களான ஜிஎல் பீரிஸ், அலிஸ் அப்ரி யாழ்ப்பாணத்துக்கு மேற்கொண்ட விஜயம் குறித்து வெளியான அறிக்கைகளை பார்க்கின்ற போது அவர்கள் தேவை மதிப்பீடுகளை மேற்கொள்வதாகவே தோன்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில ஊடகங்களின் தகவல்களுக்கு அமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இன்னமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினையோ அல்லது ஏனைய தமிழ் கட்சிகளையோ அல்லது புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளையோ சந்திக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபைக்கும் ஐநா மனிதுரிமைகள் பேரவைக்கும் அவ்வாறான சந்திப்பு குறித்து அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தற்போது அவர்களை சந்தித்தால் ஆக குறைந்தது ஒரு தமிழ் குழுவின் கருத்தினையாவது செவிமடுப்பார் என தெரிவித்துள்ள ஆஸ்டின் பெர்னாண்டோ, ஜனாதிபதி தமிழ் கட்சிகளை சந்திக்க அவசரப்படாத போது அமைச்சர்களுக்கு ஏனிந்த அவசரம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கலனி பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் வரையில் தாம் இராஜாங்க பதவியிலிருந்து விலகுவதாக அரந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மருத்துவ பீட மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் அரந்திக பெர்னாண்டோவின் மகனும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அரந்திக பெர்னாண்டோ, தனது புதல்வரின் வகுப்பு தோழரான 3 வருட மருத்துவ பீட மாணவர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குழுமொன்று தன்னை தாக்கியுள்ளதாக மகனிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து தனது மகன் உள்ளிட்ட 7 பேர் சம்பவ இடத்திற்கு சென்றதாக கூறியுள்ள அரந்திக பெர்னாண்டோ, ஊடகங்களில் கூறப்படுவது போன்று 15 பேர் செல்லவில்லை என தெரிவித்துள்ளார். சென்னை அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வாகனம் உட்பட 2 வாகனங்களில் அவர்கள் சென்றதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வாகனம் ஒன்று மட்டுமே விடுதி வளாகத்துக்குள் பிரவேசித்ததாகவும் அதனை தொடர்ந்தே தனது மகன் சென்றதாகவும் அரந்திக பெர்னாண்டோ கூறியுள்ளார். தனது மகன் உள்ளிட்ட குழுவினர் மோதலில் ஈடுபடவில்லை எனவும் அங்குள்ள மாணவர்களிடம் கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த சம்பவத்தில் அரசு சொத்துக்களை பயன்படுத்தியமை தவறானது என்பதை தாம் உறுதியாக ஏற்றுக்கொள்வதாகவும் அரந்திக பெர்னாண்டோ கூறினார். இந்த நிலையில் ஜனாதிபதி நியாயமான விசாரணையை மேற்கொள்வார் என நம்புவதாகவும் தமது இராஜாங்க அமைச்சு பதவியை கையளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் குற்றமிழைத்த ஒருவராக அடையாளம் காணப்பட்டால் மீண்டும் அமைச்சு பொறுப்பை ஏற்க போவதில்லை எனவும் அரந்திக பெர்னாண்டோ கூறியுள்ளார். இந்த விசாரணையிலிருந்து தாம் நிரபராதி என விடுவிக்கப்பட்டால் இராஜாங்க அமைச்சை மீண்டும் பொறுப்பேற்று நாட்டின் நலனுக்கான பணிகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாயகம் மற்றும் புகலிட நாடுகளில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தில் கரிநாள். ஐரோப்பிய நகரங்களில் நாளை நீதி கோரும் போராட்டங்கள்.
வடபகுதி கடற்தொழிலாளரின் போராட்டத்தால் ஸ்ரீலங்காவுக்கு அச்சம். போராட்டங்களுக்கு அவசர தடை உத்தரவு. கடற்தொழிலாளர்களை சமாளிக்க முடியாமல் திரும்பிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கிழக்கு போராட்டக்காரர்களுடன் சென்ற சுமந்திரனும் சாணக்கியனும். ராகுல் காந்தியின் நாடாளுமன்ற உரையால் உள்ளூர் உலக அதிர்வுகள். தமிழகம் குறித்த அவரது கருத்துக்கு பாஜக பிரபலங்கள் விமர்சனம். அமெரிக்காவின் தாக்குதலில் ஐஎஸ் தலைவர் சிரியாவில் பலி. வெள்ளை மாளிகையில் இருந்து ஜோ பைடன் வழிநடத்திய தாக்குதல். பிரித்தானியாவில் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களில் பெரும் உயர்வு. குடும்பங்களின் செலவீனத்தை சமாளிக்க உள்ளூராட்சி வரியில் நிவாரணம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். Thank you.